ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படின்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹேர் ஆயில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வீக்லி 2 times மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போனா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா அன்றைக்கு டே தான் நான் வந்து ஹேர் ஆயில் வந்து வைப்பேன். சில பேர் வந்து நைட்டே வச்சுட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்னென்னா, ட்ரை ஹேர்ன்றதுனால நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகிடுது என்னுடைய ஹேர். அதனால் நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா அன்றைக்கான டேயில் மட்டும்தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்போது ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்துக்கிறேன்னா அப்போது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ணுவேன். நடுவில் வந்து எனக்கு ஹேர் வந்து ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த நாளில் வந்து கொஞ்சம் லென்த்தில் மட்டும் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, நான் வந்து 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல, எப்போ ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து ஒரு 3 months இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் என்னுடைய ஹேரில் தெரியுது. நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர் டென்சிட்டி ஆகிருக்கு, ஹேர் ரீக்ரோத்தும் ஆகிருக்கு. சில பேருக்கு வந்து அது லேட்டாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் தானே எனக்கு சஜஷன் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தேன். அவளுக்கு வந்து 2 months அப்புறம் தான் ரிசல்ட்டே தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து 1 month அப்புறமே ரிசல்ட் தெரிஞ்சுது. சில பேருக்கு லேட் ஆகுது, ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கெலாம் பயங்கரமான ஹீட் பாடி, அவளுக்கு வந்து லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஆயில் வந்து எப்போது வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த ஒரு ஆயில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணாலுமே அது ரிசல்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எடுத்த உடனே சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால்ன்றது இருக்கதா செய்யும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால்ன்றது இருக்கதா செஞ்சுது. நான் உங்களுக்காக கொடுக்குற வந்து ரிவ்யூவில் ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் அமலா ஹேர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் இருக்கதா செஞ்சுதா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 months வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன க்வெஸ்சன்ஸ்னால், நான் வந்து ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு ஹேர் ஃபால் தான் அதிகமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் 1 teaspoon எடுக்கிறீங்கன்னா அதில் 1/2 teaspoon ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தவுடனே நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும் போது என்னாகும், எடுத்தோடனே நம்ம அதிகமான ஹேர் ஆயில் வைக்கும் போது ஹேர் ஃபால்ன்றது அதிகமாக ஆகதான் செய்யும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து அதுக்கு வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து அதுக்கு வந்து நல்லா செட் ஆகி நீங்கள் இன்னும் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஹேர் ஆயில் வந்து அதிகமாக வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பித்தேன். 1 month ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அளவை வந்து அதிகமாக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஸ்கேல்புக்கு வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அளவை வந்து அதிகமாக்கலாம். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, நான் எவ்வளோக்கு வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. நான் வந்து 340 வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 340 வந்து நான் வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சில பேர் கேட்குறீங்க, நிஜமாகவே இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்லாம் சில பேர் கேட்குறீங்க. இந்த ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் மறுபடியும் வேணால் சொல்கிறேன், நான் 3 doctor கிட்டே நான் கன்சல்ட் பண்ணி எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு 3 doctor அதே தான் சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஹேர் ஆயில் சொல்லாமல் இருந்தானா நான் கண்டிப்பாக மறுபடியும் டாக்டர்கிட்ட தான் போகலான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தண்ணி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால, உப்பு தண்ணின்றதுனால நிறைய ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிது. அப்போது வந்து என் ஃப்ரெண்டு வந்து, நீ டாக்டர்கிட்டலாம் மறுபடியும் போகாத, நான் சொல்கிற ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் இந்த ஹேர் ஆயில் சஜஷன் எனக்கு பண்ணா. ஏன்னா அவளுக்குமே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அவளுக்கு தைராய்டு இருந்தது, நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்தது, அதனால் நிறைய ஹேர் ஃபால்
ஃபால் வந்து அவள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைமில் அவள் யூஸ் பண்ணி அவளுக்கு ரிசல்ட் இருக்க போய் தான் எனக்கு சொல்லியிருந்தா. நானே வந்து நம்பவே இல்லை. ஏன்னா மூணு டாக்டர்கிட்ட நான் வந்து சஜஷன் பண்ணி அவங்க சொன்ன ஒரே விஷயம் உனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு மட்டும்தான். அதுக்காக வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன், சீரம் யூஸ் பண்ணேன், அவங்க கொடுத்த ஷாம்பு சீரம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியுமே எனக்கு ரிசல்ட் இல்லாமல் இருந்த டைமில் இந்த ஹேர் ஆயில் வந்து எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. நான் இன்னும் ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும் போது நீங்கள் கூட ஏதாச்சும் ஹேர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. நான் அப்படிலாம் யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட நீங்கள் எந்த ஹேர் ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு தானே போட்டு செய்கிறாங்க. அப்படின்றப்போ நம்ம வந்து அது கூட மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து மிக்ஸ்லாம் பண்ணலை, அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா, இது கூட நீங்கள் வந்து ஹேர் பேக் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ஹேர் ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் ஹேர் மாஸ்க் போடும்போது இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெறும் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆல்ப் குட்னஸ்லேருந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டேண்ட்ரஃப் ரீசன்ட் டேஸாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்பை யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் கேட்கலாம், ஹேர் பேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணலையா, அப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. எனக்கு வந்து ஹேர் பேக் வந்து விட்டே நான் வந்து ஒரு 2 மந்த் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுலேருந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ 2 மந்த் ஆகிடுச்சு இல்லையா, எனக்கு ஹேர் ஃபால்ன்றதே இல்லை, சுத்தமாக இல்லை. ஹேர் க்ரோத்ன்றது நல்லாவே இருக்குது. இப்போ டென்சிட்டிலையும் நல்ல டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. அதனால தான் இன்னும் 3 மந்த் போனதுக்கப்புறம் நான் அதுக்கான ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சில சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இது வந்து நம்ம வீட்லேயே வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணலாமே, எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து ஹேர்ஃபால் நிறைய ஹேர்ஃபால் வந்து பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அவங்கக்கிட்டலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உப்பு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டால் ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த நிலைமையிலலாம் நான் இருந்திருக்கேன். உப்பு தண்ணியை தலையில் ஊற்றிக்கிட்டால் ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும்னு சொன்னால் கூட அப்போது கண்ட்ரோல் ஆகிடும் போல், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், அது கண்ட்ரோல் ஆனால் போதும் நம்ம இருப்போம். அந்த டைமில் என்ன சொன்னாலும் நம்ம ட்ரை பண்ணணும் தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து வாங்கிறது வாங்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து வீட்லேயும் ஹோம்மேடாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஹோம்மேடாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் இல்லை. இவங்க கொடுத்த ஹேர் ஆயில் ரிசல்ட் இருக்கும் போது இவங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டும் நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா வந்து சில ஹேர் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயிலேருந்து எடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா டைரெக்டாக வந்து கோக்னட் ஆயிலேருந்து கோக்னட் மில்க்லேருந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க செக்குலேருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி விற்பாங்க. ஆனால் இவங்க வந்து கோக்னட் மில்க்லேருந்து அப்படியே இன்க்ரீடியன்ட் போட்டு ரெடி பண்ணுறேன்னு சொன்னதுனால நம்ம வந்து அவங்க வந்து இந்தளவுக்கு எஃபெக்ட் அதில் போடுறாங்கன்றப்போ நம்ம அந்த காசு கொடுக்கறது பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கெலாம் வந்து அந்த இன்க்ரீடியன்ட் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லலாம். எனக்கு வந்து பர்சனலாக நான் ஹோம்மேடாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஹோம்மேடாக ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் இல்லைன்னும் போது தான் இவங்ககிட்ட நான் ட்ரை பண்ணேன். இல்லைனா நானுமே வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணலாம், எனக்கு வந்து ரிசல்ட் இல்லை. அதனால் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்தது ரிசல்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து நான் அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக வந்து எஃபெக்ட் போடுறத விட இப்போ அவங்க வந்து எஃபெக்ட் போட்டு அதை நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, அதுக்கான நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம். இது பிரச்சனையாக எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஹோம்மேடாக வீட்டில் ட்ரை பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஆயில் செட் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வாங்கிக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து. இப்போ நான் 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு பாட்டிலே இன்னும் காலி ஆகலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் என்னுடைய ஹேரில் தெரியுதுனால நான் கண்டிப்பாக இன்னொரு பாட்டில் வாங்கணும்னு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன்னா, நீ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஆல் குட்னஸ்லேருந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நான் அது சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஷாம்பு வந்து செட் ஆகுதோ அது யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வாங்குறது யூஸ் பண்ண தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. அது நீங்கள் வந்து அந்த ஷாம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.